வணக்கம், வெல்கம் டு மை சேனல். நானும் அசோக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஜாலியா சந்தோஷமா இருக்கீங்க நினைக்கிறேன். நான் ஜாலியா சந்தோஷமா இருக்கேங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, புதுசா போட்ல இருந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச் தாங்க பார்க்க போறோம். அன்பாக்சிங் போட்ல புதுசா இப்ப பிரிமியான்னு ஒரு வாட்ச் விட்டுருக்காங்க. இந்த வாட்சோட அன்பாக்சிங் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த வாட்ச் வந்து நான் ஆன்லைன் ஆர்டர் பண்ணி வாங்கினேன், அதோட டிஸ்கிரிப்ஷன் கீழே சேனல்ல கொடுக்குறேன், பாருங்க. அதுக்கப்புறம் இந்த போட் வாட்ச்ல என்னென்ன ஸ்பெஷல் இருக்கு இது இப்ப அன்பாக்சிங் பண்ணுவோம், பார்ப்போம், வாங்க போலாம். ஓகே, இப்ப அன்பாக்ஸ் பண்றோமா? வாட்ச் செம்மையாக இருக்குதுங்க. ஒன் இயர் வாரண்டி. அப்பா, ஹேண்ட்ஸ் ஃப்ரீ, ப்ளூடூத் காலிங். இது ஏதோ பேஷன் கீசன். ஓகே, உடுப்பா. அப்பா, ஃபாஸ்ட் சார்ஜிங் கேபிள் ஒன்று கொடுத்துருங்க நீங்கள்ப்பா, மேக்னெட் கேபிள். என்ன இவனுங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை? நான் எப்போதும் பார்த்தீங்கன்னா இத்தனை ஒன்று கொடுப்பாங்க, அதான் ஒரு மீட்டர் கொடுத்து தொலைஞ்சாதான் என்ன இவனுங்களுக்கு. அப்பா பப்பாப்பா, இவனுங்க தொழில் பெருந்தொல்லையாக இருக்கப்பா. வாட்ச் சூப்பராக இருக்குதுங்க. வாட்சு ஃபஸ்ட் டைம் போட்டில் ஒரு ஸ்மார்ட் வாட்ச், அதாவது ரவுண்ட் வாட்ச் வாங்கியிருக்கேன். ஏற்கனவே எங்களை ரெண்டு ஸ்கொயர் இருக்குது, இப்போ ரவுண்ட் வாட்ச் வாங்கியிருக்கேன். இந்த குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. வாட்டர் ரெசிஸ்டன்ட் ப்ளஸ் ஸ்வெட் ப்ரூஃப் இருக்குது. கேஸும் நல்லா சூப்பராக, பிளாக் மெட்டல் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் டைம் லெதர் ஸ்டாப் கொடுத்துருக்காங்க இந்த வாட்ச்சு. நல்லாயிருக்கு, லெதரும் நல்லா திக்காக குவாலிட்டியாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்டில் நான் வாங்கினது எல்லாமே ஃபைபர் ஸ்டாப்பு, பட் இட்ஸ் லெதர் லெதர் ஸ்டாப்பு. ஸ்டாப்பும் நல்லாயிருக்கு, வாட்சும் குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. ஓகே, வாட்ச் பார்த்துக்கலாம். சூப்பரான ஆல்மா டிஸ்பிளே, நல்ல ஒரு லெதர் ஸ்டாப், சூப்பராகுது, சூப்பர். அதுக்கப்புறம் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்கான்னு பார்த்தோம். சிம்பிளாக சொல்லணும்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன். வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது நம்மளோட ஹார்ட் ரேட் பார்க்குறது, பிளட் ஆக்சிஜன் பார்க்குறது இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது இந்த வாட்ச்லேயே பார்த்தீங்கன்னா காலும் டெக்ஸ்ட் மெசேஜும் இதிலே பார்த்துக்கலாம். ரெண்டாவது கேமரா இதில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், மியூசிக் கண்ட்ரோல் இதில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதோட மீடியாவோட ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்து அதுவும் மேலே வந்துடும். எல்லாமே இதில் இருக்குது. டே டு டே வாக்கிங் நீங்கள் எவ்வளோ நடக்கிறீங்க, எல்லாம் எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்குது. ஃபஸ்ட் இந்த வாட்ச் ஆன் பண்ணி வைப்போம். ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி இந்த ராப்பர் மாதிரி பிடிப்போம். ஓகே, இன்டர்ஃபேஸ் வந்து எப்படி வேணால் மாற்றிக்கலாம். இப்படி ப்ரெஸ் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எப்படி வரும், உள்ளே போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா இது வெறும் டைமிங் ஒரு டிஸ்பிளே வருது. செகண்ட்லி பார்த்தீங்கன்னா அனலாக் ஒரு டிஸ்பிளே வருது. தேர்ட் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ப்ளஸ் டே அண்ட் டேட்டோட ஒரு டிஸ்பிளே வருது. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டே அண்ட் டேட் ப்ளஸ் ஹார்ட் பீட் ரேட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடக்கணுன்றது வரைக்கும் வருது. திருப்பி இன்டர்ஃபேஸ் பண்ணி எந்த ஃபேஸ் வேணுமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம் அந்த டிஸ்பிளேயில். ஓகேங்களா? ஃபைனல் அப்படி டச் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும். இல்லை நீங்கள் டிஸ்பிளே மாற்றணும்னு நினச்சா இப்போ இது மட்டும் தான் வேணும், இல்லை இது வேணும்னாலும் டச் பண்ணிங்கன்னா அதை மாறிடும் ஆட்டோமேட்டிக்காக. அது எல்லாமே வரேன். ரொட்டேஷன் சும்மா சூப்பராக அப்படி சாஃப்டாக இருக்குது. டிஸ்பிளே சும்மா செம்மையாகுதுங்க. கால்ஸு, செட்டிங்ஸ், வாய்ஸ் அசிஸ்டன்ட், ஃபைன் மை ஃபோன் கூட இதில் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நம்ம ஃபோன் எங்கே இருக்குன்னு கூட ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கேமரா கண்ட்ரோலு, டைமரு, ஸ்டாப் வாட்சு, மியூசிக் இதில் கண்ட்ரோல் பண்ணலாம். அலாரம் இருக்குது, பிளட் ஆக்சிஜன் ரெக்டர், ஆக்டிவிட்டி ரெக்கார்டு, ஸ்லீப்பு, ஸ்ட்ரெஸ்ஸு, ஹார்ட் ரேட்டு, ஆக்டிவிட்டீஸு, ஷெட்யூலு, காலு, வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் எல்லாமே இதில் இருக்குங்க. அதுக்கப்புறம் ஹார்ட் பீட், இது வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் ஸ்டெப்ஸு, லொக்கேஷன்ஸு, ஹார்ட் பீட்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். ஹார்ட் ரேட்டு நம்ம இதே துடிப்பு எப்படி இருக்குன்றது இதில் பார்த்துக்கலாம். மியூசிக், நம்மளோட மியூசிக் பிளேயரை இதில் கனெக்ட் பண்ணி சாங் இதுலேருந்தே நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணி இதுலேருந்தே கேட்டுக்கலாம். சாங்ஸ் மாற்றுறது, ஸ்டாப் பண்ணுறது, ப்ளே பண்ணுறது எல்லாமே இதுலேருந்து பண்ணிக்கலாம். காலேஜ் இது ஏற்கனவே காட்டிட்டோம். ஓகே, ஃபைன். இப்போ நம்ம இதை ஃபோனோட கனெக்ட் பண்ணி என்னென்ன பண்ணலான்றதை இப்போ மறுபடியும் நான் காட்டுறேன், பாருங்கள். கேட்குது அப்பா. டூ டேஸ் ஆக்டிவிட்டீஸ் இதில் வந்து வச்சு பார்த்திங்கன்னா அந்த போட்டோட நம்ம வந்து இப்போ என்னென்னா வாக் பண்ணும்போது இவ்வளோ டிஸ்டன்ஸ் வாக் பண்ணால் அத்தனை கிலோமீட்டர்ஸ் பேன் ஆகுது, எல்லா டீட்டெயில்ஸும் இதில் வந்து ஆக்டிவிட்டீஸு, நம்ம ஹார்ட் ரேட் என்ன, ஸ்ட்ரெஸ் எவ்வளோ, ஸ்லீப் எத்தனை நேரம் தூங்கியிருக்கோம். இதை வாட்சை வந்து நீங்கள் 24 hours கையில் கட்டினா மட்டும்தான் இதெல்லாம் வரும். முக்கியமான விஷயம் 24 hours வாட்சை கட்டுங்க. கட்டினிங்கன்னா அந்த ஹார்ட் ரேட் வந்துடும். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஹார்ட் ரேட் எவ்வளோ முக்கியன்றது எனக்கு தெரியும். பிகாஸ் ஐ ஹாவ் அன் ஹை பிபி, ஸோ என்னோட ஹார்ட் ரேட் எப்படி இருக்குன்னு நான் செக் பண்ணுறதுக்காக தான் இது வாங்கியிருக்கேன். தூக்கம், ஒரு மனுஷனுக்கு 8 மணி நேரம் தூக்கம் கம்பல்சரியாக இருக்கணுங்க. கண்டிப்பாக 8 மணி நேரம் தூங்குங்க. ஸ்ட்ரெஸ் லெவலு 54 moderate, இந்த மாதிரி எல்லாமே இதில் பார்த்துக்கலாம். ஃபிட்னஸ் பிளான் வேணால் நீங்கள் பிளான் பண்ணி இந்த ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டீஸ் வேணால் ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன பண்ண போகிறீங்கன்னு இதெல்லாம் வச்சுக்கலாம். நோ ரீசன் ஆக்டிவிட்டீஸ் கீழே வந்து இந்த மாதிரி லா கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டெப்ஸு, ஸ்லீப்பு, பிஎம்ஐ ரிப்போர்ட் என்ன இதெல்லாமே இது கீழே வந்துடும், இது பார்த்துக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸு எவ்வளோ நடக்கிறீங்கன்றது, ஹார்ட் ரேட், அடுத்தது உங்களோட
பிபிஎம் எவ்வளோ இருக்குன்றது, இதில் மினிமம் எவ்வளோ இருக்கணும், மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குன்றது எல்லாமே டீட்டெயில்டாக இதில் வந்துடும். செகண்ட் SpO2, ஃபிஃப்த் ஒன் ஸ்லீப்பு, உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் என்ன இதுன்னு இதில் வந்துடும். அப்புறம் உங்கள் ஒர்ஸ்ட் இது காலிங் ஆக்டிவிட்டிஸை இப்போ நம்ம பார்ப்போம். கால் பண்ணி பார்த்தா எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இன்கமிங் கால் இதில் வந்துச்சு, இப்போ கால் அட்டன் பண்ணேன். ஹலோ, கால்ஸ் எப்படி இருக்கே, வாய்ஸ் எப்படி இருக்கே? நல்லா கேட்குது. ஓகே தென், தேங்க்யூ. ஓகே, இன்கமிங் கால் இப்படி வந்துடும். அண்ட் மோர் ஓவர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் ஹிஸ்ட்ரி, நம்ம காலை நம்ம ஃபோன் புக்கே இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து ஒரே ஒரு காண்டாக்ட்ஸ் மட்டும் சேவ் பண்ணி வச்சேன். இந்த மாதிரி எல்லா காண்டாக்ட்ஸும் வேணால் இதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். டயலாக்ஸ் இதில் இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மெயின் இதில் வந்து இந்த ஃபோட்டோஸு டிசைன்ஸ்லாம் சூப்பர், ஆல்மோன் டிஸ்பிளே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. எல்லோரும் இந்த வாட்ச் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் என்னோடய அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே வரும். ஏதாவது கமெண்ட்ஸ் கொடுக்குன்னா கீழே கொடுங்க. தேங்க்யூ.